வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருவேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவையோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னா ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மட்டும் அந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக மட்டும் ஒரு 20 வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஸ்டேச்சுரேஷனை செட் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணோம். உங்களுக்கு ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக் இந்த மாதிரி மேலே செட் பண்ணிட்டு ரைட் சைடே கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபேஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த கரெக்டாக ஃபேஸ் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடு பாருங்கள், உங்களுக்கு மாஸ்க்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டு அது கீழே ஃபெதர்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஃபெதரை கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த மேலே இருக்க பிக்கை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. ஸோ அது லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட்ரு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு இந்த ஃபோட்டோவுக்கு பேக்கில் போயிடும். இப்போ ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த டூப்ளிகேட் மேலே இருக்க அந்த பெரிய சைஸ் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அது கீழே ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு 50 இல்லைனா ஒரு 45 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோஸை நீங்கள் எந்த அளவுக்கு அலைன்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கூட ஜூம் பண்ணி கரெக்டாக தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போது எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு ப்ரெஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறதில் செகண்டு ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் கலர் இருக்கும், அதில் பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. கீழே ப்ரெஷ்ஷோட சைஸ் இருக்கும், ஸோ அதில் ஃபஸ்ட்டு பெரிய சைஸை கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் நான் ட்ரா பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிளாக் கலரில் ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ ட்ரா பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ட்ரா பண்ண இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே இந்த மாதிரி லைட்டாக ஷேடோ மாதிரி இந்த மாதிரி கீழே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லைட்டாக ஷேடோ மாதிரி மட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை கீழே அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ கீழே அந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த ஹாப்பி பர்த்டேன்னு உங்களுக்கு கீழே செட் பண்ணோம், அது கீழே நேம் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம நேம் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் யாருக்கு வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை வந்து நான் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்வீடின்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் சைடு W ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஃபால்ட்ஸாக இருக்க ஏதோ ஒரு ஃபான்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாயின் லெட்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ இந்த ஃபான்ஸ் தேவை அப்படின்னா ரைட் சைடு பாருங்கள், டிக் ஆப்ஷன் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபான்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபான்ட்டை செலக்ட் பண்ண வாட்டி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கொடுத்துக்கலாம். நான் பிளாக் கலரை கொடுத்துக்கிட்டு அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த இதில் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு லைட்டாக நீங்கள் உங்களோட நேம்ஸை வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக நான் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த இதில் வந்து சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. அந்த நேம் ஆட் பண்ணுறதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க.
இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரோஸ் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஜ் ரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவை கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு, நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மேக் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.